ஒரு அழகற்ற முன்மொழியாக அமைகிறது. மேலும் சட்டத்தோட விதிகளின்படி நடப்பு ஆண்டோட பற்றாக்குறைக்கு மாநிலங்களுக்கு ஈடு செய்யும் திட்டத்தை வகுக்க இந்திய அரசு சட்டப்பூர்வமா வலியுறுத்தியதற்காக மாநிலங்களுக்கு அபராதம் விதிப்பதை நோக்கமா கொண்டிருக்கு. இந்திய அரசோட முன்மொழியப்பட்ட இரண்டின் நிகர தாக்கம் 2020-21 ஆண்டுகள்ல மாநிலங்களுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்த வளங்களையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சுமார் 1% கிட்டத்தட்ட ரூபாய் 2 லட்சம் கோடிக்கு குறைப்பதாகும். இது கோவிட்-19 மற்றும் கோவிட் அல்லாத தொடர்பான செலவினங்களுக்கான செலவினங்களை உண்மையிலேயே பாதிக்கும். மூலதனமான செலவினங்களை உருவாக்கும் நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவை பெரிதும் பாதிக்கப்படும். இது பொருளாதாரத்துல வளர்ச்சி வேகத்தை திரும்பவும் தொடங்குவதற்கு தடையா இருக்கும் மற்றும் பொருளாதார மறுமலர்ச்சியை பாதிக்கும். இந்த சூழல்ல மாண்புமிகு பிரதமரை நான் ஆவலோட கேட்டுக்கொள்கிறேன், இந்த விஷயத்துல தங்கள் நிலைப்பாட்டை மறுசீலனை செய்ய நிதி அமைச்சகத்துக்கு வலியுறுத்துங்க மற்றும் இந்திய அரசுக்கு தேவையான நிதியை கடனா திரட்டி எதிர்கால செஸ் ரசீதுகளுக்கு எதிராக ஜிஎஸ்டி இழப்பீடு நிதிக்கு கடன் வழங்கும் ஒரு முறையை ஏற்கலாம். ஜிஎஸ்டி இழப்பீடு 2002 மாநிலங்களுக்கு முழுமையா செலுத்தப்படலாம். 2021 வருட நடப்பு ஆண்டிலேயே இழப்பீட்டுகளோட முழு நிலுவை தொகையை மாநிலங்கள் பெறுகின்றனவா அப்படின்றத உறுதிப்படுத்தி கொள்ளலாம். மேலும் ஆத்ம நிர்பர் பாரத் தூண்டுதல் தொகுப்பின் கீழ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 2% மாநிலங்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டிய இழப்பீடு அல்லது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மற்றும் கூடுதல் கடன் வாங்குவதை குறைக்க வேண்டாம். மார்ச் 31 பிந்தைய காலப்பகுதியில் எந்த ஒரு இழப்பீடும் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ற முறையான மற்றும் திட்டவட்டமான உத்தரவாதத்தை வழங்குதல். 2022 ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ கடன் வாங்க இந்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்குவதற்கான அனுமதியோட இணைக்கப்பட்டிருக்க நிபந்தனைகளை தளர்த்தலாம். இந்த நடவடிக்கைகள் மாநிலங்கள் நியாயமா நடத்தப்படுவதை உறுதி செய்யும் மற்றும் ஜிஎஸ்டியை அமுல்படுத்தியதன் பின்னர் வருவாய் பற்றாக்குறைக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுவதில் நியாயமா இருக்கும். அத்தியாவசிய செலவின கடமைகளை பூர்த்தி செய்ய 2020-21 போதுமான நிதி இருக்கும். இதனால பொருளாதாரத்துல மறுமலர்ச்சிக்கு திறம்பட பங்களிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.